அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி என்ன பார்க்க போறேன்னா, மின்சார வாரியத்தில் பணியாற்றி வருகின்ற ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்கள் பட்டியலை தயார் செய்து ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்திடம் வழங்கி வருகின்றன. அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் தொடர்பான முக்கிய ஆவணங்களை முன்வாரிய ஒப்பந்த தோமுச இணை பொதுச் செயலாளரிடம் ஒப்பந்த தொழிலாளர்கள் வழங்கி வருகின்றன. அதை பற்றி பார்க்கலாம். கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் என அந்தந்த மாவட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் திருப்பூர் வடக்கு மாநகரத்தில் உள்ள இல்லத்தில் தமிழ்நாடு மின்வாரிய அனைத்து பொது ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற கூட்டமைப்பு சார்பில் மற்றும் இணை பொதுச் செயலாளர் ஈபி சரவணன் அவர்களை நேரில் சந்தித்து தங்கள் பணி தொடர்பான ஆவணங்களை வழங்கி வருகின்றன. இது தகவல் சம்பந்தமாக அவரிடம் தொலைபேசியில் கேட்டபோது, தமிழ்நாடு முழுவதும் உள்ள மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களின் விவரங்களை சேகரித்து பட்டியல் தயார் செய்து முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று விரைவில் பணி நிரந்தரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது எனவும், மாநில தலைவர் வலியுறுத்தத்தின்படி ஒப்பந்த தொழிலாளர்களின் பட்டியலை சேகரிக்கப்படுகிறது என்று அவர் கூறியிருந்தார். அதேபோல் அவர் அந்த மனுவில் வந்து இபிஎஃப், இஎஸ்ஐ மற்றும் போன்ற தகவல்கள் இடம்பெற்று இருக்கின்றன. இதுபோல தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.